நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நேற்றைய லைவ்ல நாம் பேசின மாதிரி ஒரு நல்ல விதமான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைப்புகள் யாருக்கு அமையும் அப்படிங்கிறத ஒரு இரண்டு ஜாதகங்களின் மூலமான ஒரு தெளிவான விளக்கமாக பார்க்கலாம். நேற்றைய சனியை பற்றிய லைவ் வீடியோக்கள்ல என்ன பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை யாருக்கு அமையும், திருமணத்திற்கு பிறகு ஒரு உயர்ந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு கட்டம் போட்டு விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல வந்து ஒரு இன்றைக்கு ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய பெண் ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய ஜாதகத்துடைய ஒரு சுருக்கமான ஒரு அமைப்பை சொல்லியிருந்தேன். ஆக வாழ்க்கை துணை அமைவது, அதிலும் தன்னை விட உயர்நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைப்புகள் அமைவது அப்படிங்கிறது எல்லோருக்கும் எல்லோருக்கும் அமையறது இல்லை. ஆக எவர் ஒருவருக்கு ஏழாம் பாவகம் பரிசுத்தமாக வேத ஜோதிடத்தின் அமைப்பின்படி ராசி லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் எவர் ஒருவருக்கு பரிசுத்த நிலையில மிக உயர்ந்த நிலையில் அமைகிறதோ அவருக்கு ஒரு அருமையான உயர்நிலையை அந்தஸ்துள்ள எதிலும் சொல்லிக் கொள்ளக்கூடிய, இன்னொரு வகையில் சொல்ல போமையானால் மறைமுகமான நிலையில் அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அமைகிறது. அதாவது அவருடைய வாழ்க்கை துணையின் மூலமாக தற்போது இங்கே திரையில வந்து ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியுடைய கணவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம். இப்ப ஜாதகம் வந்திருக்கும். இந்த ஜாதகத்தை ஒரு சுருக்கமாக விளக்கி விடுகிறேன். இப்போது திரையில் ஜாதகம் வந்திருக்கிறது. இவர் இந்த ஒரு பெண் அதிகாரியின் கணவர். 4/1/1979 11:30 நெல்லையில் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதக கட்டம் இப்போது இங்கே வந்திருக்கிறது. கன்னி லக்னம். 3 சுக்கிரன், 4 சூரியன் புதன் செவ்வாய், 6 கேது, 7 சந்திரன், 11 குரு, 12 சனி ராகு. தசாவதி அமைப்புகள் சனி திசையில் 7 வருடம் 9 மாதம் 11 நாள் மீதம் இருக்கின்ற நிலையில் இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய மனைவி ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரம் கொண்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். ஆக இவருக்கு இந்த உயர்நிலை கொண்ட ஒரு மனைவியை அடைகின்ற அமைப்பு வேத ஜோதிடத்தின்படி 7ஆம் பாவகத்தில் பதியப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை துணை அமைப்புகளை குறிக்கக்கூடியது 7ஆம் பாவகம். லக்னத்தை லக்னாதிபதியை விட 7ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற நிலையில் ஒருவருக்கு தன்னை விட அதிகாரம் மிக்க, அந்தஸ்து மிக்க, பண வசதி மிக்க ஏதேனும் ஒரு நிலையில் தன்னை விட வெளியே இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையில ஒரு வாழ்க்கை அமைவது என்பது ஜோதிடத்தின் விதி. எந்த பாவகம் உங்களுடைய ஜாதகத்தில் வலுத்திருக்கிறதோ அந்த பாவகத்தின் வழியாக நீங்கள் நன்மைகளையோ தீமைகளையோ அனுபவிக்கிறீர்கள். இது ஒரு ஜோதிட விதி. எந்த பாவகம் வலுத்திருக்கின்ற அந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறீங்க. வலுத்திருக்கின்ற அந்த பாவகம் கெட்ட பாவத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது தீமைகள் நடக்கின்றன அப்படிங்கிறதான் விதி. ஆக இங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைய லைவில் நான் சொன்ன மாதிரி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் வளர்பிறை நிலையில் இருக்கின்ற அர்த்த சந்திரன் அஷ்டமி நவமி திதியில் இருக்கக்கூடிய பாதி ஒளி பொருந்திய வளர்பறை அஷ்டமி நவமி சந்திரன் அர்த்த சந்திரன் இருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் கணவருக்கு ஓரளவிற்கேனும் நிச்சயமாக ஒரு அதிகார அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்னாருடைய கணவர் ஐஏஎஸ் அதிகாரினாலே கலெக்டருக்கு மேலான ஒரு உயர்நிலை என்று வந்து விடுகிறார் இல்லையா. அப்பொழுது அவரை தெரிந்தவர்களுக்கு அவர் ஒரு அதிகாரமிக்கவராகவே, ஆனால் மறைமுக அதிகாரம் உள்ளவராக இருப்பார். இங்கே சிம்மத்தில் சனியும் ராகுவும் இல்லாமல் இருந்தால் இவரே நேரடியான ஒரு அதிகாரியாக ஆகியிருக்கக்கூடிய ஜாதகம். இந்த இடத்தில் இவர் நேரடியாக அதிகாரி ஆவதை தடுத்த கிரக அமைப்பு இங்கே சிம்மத்தில் சனிராகு போன்ற அமைப்புகள் தான். ஆக இவருடைய ஜாதக அமைப்பின்படி லக்னத்திற்கு 7க்குடைய குரு உச்சமடைந்து அந்த 7ஆம் வீட்டையே பார்க்கிறார். லக்னத்திற்கு 7க்குடைய குரு உச்சமடைந்து லக்னத்திற்கு 7ஆம் வீட்டையே பார்க்க குருவும் சந்திரனும் இங்கே தங்களுடைய வீடுகளை பரிவர்த்தனை நிலையில் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 7ஆம் பாவகத்திற்கு சொந்த வீட்டை உச்சகுரு பார்க்கிறார்,
மறைமுகமாக சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பெறுகிறார். அதைப் போலவே கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய கணவனையோ மனைவியையோ குறிக்கக்கூடிய அமைப்பான சுக்கிரன் எந்தவிதமான பாவத்துவமும் இன்றி செவ்வாய் சனி ராகு இவைகளுடைய பார்வை இணைவு அப்படிங்கிற எந்தவிதமான தொடர்புகளும் இன்றி உச்சக்குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ஏழாம் அதிபதி உச்சம், ஏழாம் வீட்டிற்கு உச்சகுருவின் பார்வை, கலத்திர காரகனுக்கு உச்சகுருவின் பார்வை. அதாவது நான் அடிக்கடி சொல்லுகின்ற பாவகம், பாவகாதிபதி, ஆதிபத்தி காரகம் ஆகிய மூன்று நிலைகளும் இங்கே ஒரு சேர வலுத்திருக்கின்ற ஒரு நிலையில் இவருக்கு ஒரு உயர் அதிகாரம் கொண்ட பெண்மணி மனைவியாக இருக்கிறார். ஆக வேத ஜோதிடத்தின் மிகப்பெரிய விதிகளை அமைப்பே, அதாவது ஒரு உயர்நிலையில் இருக்கிறவருடைய ஜாதகத்தை அடையாளம் காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஏழாம் பாவகத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் ஐஏஎஸ் அதிகாரியை மனைவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. அதே போல இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் வலுத்திருப்பதைப் போலவே ராசிக்கு ஏழாம் பாவகமும் வலுத்திருக்கிறது. ராசிக்கு ஏழாம் பாவகாதிபதி புதனாகி அவரும் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு ஏழுக்குடைய புதன் உச்சகுருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே உச்சகுருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஜாதகம் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம். அனைத்து கிரகங்களும் எத்தனைக்கெத்தனை கிரகங்கள் குருவின் தொடர்பில் இருக்கிறதோ அந்த ஜாதகங்கள் மிகுந்த சுபத்துவமானவை, நல்ல பலன்களை செய்யக்கூடியவை, லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து என்பதை நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவ அடிப்படையில் நிறைய விளக்கி பேசியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி இந்த ஜாதகத்தையும் நாம் பார்க்க போவோமேயானால் உச்சகுருவின் வீட்டில் இங்கே நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய். உச்சகுருவின் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ஆகவே கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் குருவின் தொடர்போடு இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. அதுவே இந்த ஜாதகத்தை ஒரு உயர்நிலைப்படுத்தி ஒரு மேன்மையான தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு அமைப்பு. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு ஜாதகத்தில் முதல் நிலையாக சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்ன கேந்திரங்களாகவும் அமைவது உயர்நிலை ஜாதக அமைப்பு என்கின்றதன் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கும் சந்திரனும் சூரியனும், குறிப்பாக சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். அதுவே ஒரு மறைமுகமான உயர்நிலை அதிகார அமைப்பு, இன்னாருடைய என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் இந்த ஜாதகம் நிச்சயமாக இப்போது நான் சொல்லியிருப்பது போல ஏழாம் பாவகம் வலுத்து எவ்வித அமைப்பிலும் பாவத்துவமின்றி இருக்கின்ற அமைப்பில் இங்கே செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் ஏழாம் பாவகத்தை பார்க்கிறார் என்றாலும் கூட உச்சகுருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய செவ்வாய், நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இங்கே அவருடைய பார்வைக்கு கெடுபலன்களை தராது என்கின்றதான் உண்மை. எப்போவுமே அந்த உச்சகுருவின் கனெக்டில் வருகின்ற கிரகங்கள் வந்து எப்பொழுதுமே பெரிய கெடுதல்களை பாவத்துவமான அமைப்போலே செய்து விடுவதில்லை. அதுவும் இங்கே இன்னொரு தடவை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே தன்னை விட உயர்நிலையை அடையக்கூடிய மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை வந்து வாழ்க்கை துணையாக பெறக்கூடிய ஒரு தன்மை அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இப்போது அடுத்த திரையில் வரப்போகிறது. அடுத்து ஒரு வித்தியாசமான ஜாதகம், ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு முதுபெரும் தலைவருடைய துணைவியார், ஒரு மிகப்பெரிய தலைவருடைய துணைவியார். அதாவது இங்கே சென்ற ஜாதகத்தில் மனைவியின் அமைப்பு உயர்நிலையில் இருந்தார் போல உயர்நிலை கணவனை கொண்ட ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் எத்தகைய அமைப்பு இருக்க வேண்டும்? அங்கேயும் ஏழாம் பாவகம் வலுத்திருக்கணும் இல்லையா? வேத ஜோதிடம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தானே. ஏழாம் இடம் கணவனையும் மனைவியையும் குறிப்பது தானே. அப்படியானால் உயர்நிலை கணவனை கொண்டவர்களுடைய ஜாதக அமைப்பில் இதே போன்ற ஒரு மறைமுகமான அதிகாரம், அது போன்ற ஒரு அமைப்புகள் இருக்கும் இல்லையா? உயர்நிலை கணவனை கொண்டவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்? இதே ஏழாம் பாவகம் ஆணுக்கு மனைவியை ஏழாம் பாவகம் குறிக்கிறது என்றால் பெண்ணுக்கு கணவனை ஏழாம் பாவகம் குறிக்கிறது இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு உயர்நிலை கணவனை அடைகின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள்,
அவர்களுக்கான ஒரு மறைமுகமான அமைப்பு இருக்க வேண்டும் இல்லையா. நாம் சொல்லுகின்ற ஒரு சுபத்துவ பாவத்துவ விதி அமைப்புகள் அங்கேயும் ஏழாம் பாவகத்தோடு பொருத்தி பார்த்து அவர்களுடைய லக்னமும் நான் அடிக்கடி சொல்றது மாதிரி அனைத்தையும் அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி பங்கப்பட்டிருக்க கூடாது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு உயர்நிலை தலைவருடைய துணைவியாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு நிச்சயமாக அங்கே ஒரு அமைப்பு இருந்திருக்க வேண்டும் இல்லையா. இப்போது இரண்டாவதாக ஒரு ஜாதகத்தை காட்டுகிறேன். இப்போது திரையில் அந்த ஜாதகம் வந்திருக்கிறது. 19/6/1948 19/6/1948 இரவு மணி ஏழு சிதம்பரத்தில் பிறந்தவர். இவருடைய கணவர் மிகப்பெரிய உயர்நிலையில் இருந்த ஒரு அதிகாரமிக்கவர், மிகப்பெரிய உயர்நிலையைச் சேர்ந்தவர். இங்கே இவருடைய ஜாதகத்தில் தற்போது தனுசு லக்னம் லக்னத்தில் குரு, 5 ராகு 5 ராகு 7 சூரியன் புதன் சுக்கிரன், 8 சனி, 9 செவ்வாய், 11 கேது, 12 சந்திரன். பிறக்கும் பொழுது தசை இருப்பு சனி தசையில் 7 வருடம் மாதங்கள் இல்லை, 0 மாதம் 6 நாட்கள். ஆக இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இவருடைய கணவர் மிகப்பெரிய உயர்நிலையில் இருந்தவர். ஆக இந்த பெண்மணியுடைய ஜாதகத்திலையும் கணவருடைய உயர்நிலை எப்படி பதியப்பட்டிருக்கிறது, இந்திய ஜோதிடத்தின் மாண்புகள் எப்படியெல்லாம் நிரூபிக்கப்படுகின்றன, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவ அமைப்பு எத்தகைய ஒரு உறுதித்தன்மையை கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஜாதகத்திலும் நிரூபிக்கலாம். இவருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை. 5 ராகு சனியின் பார்வை, 5 ராகு சனியின் அமைப்புன்றதுனால இவருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை. இங்கே லக்னாதிபதி லக்னத்திலேயே திக்பலமாக இருக்க கணவரை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகாதிபதி ஆட்சி நிலையில் சுக்கிரனோடு ஒரே டிகிரியில், கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் இருக்கிறார். அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் மூவரும் 7ஆம் இடத்தில் இருக்க 7ஆம் அதிபதியான புதன் 11 டிகிரியிலும் 12வது டிகிரியில் ஒரே டிகிரியில் குரு சுக்கிரனோடு சேர்ந்து அதிக சுபத்துவமாகி குருவின் 11 டிகிரி பார்வைக்குள் இருக்கிறார். குருவின் மிக நெருக்கமான பார்வை. அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா, எந்த ஒரு கிரகம் குருவின் குரு சுக்கிர தொடர்புகளை ஒரே நேரத்தில் எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு பாவகம் பெறுகிறதோ அதுவே சுபத்துவமான பாவகம், சுபத்துவமான கிரகம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி இந்த மாதரசியின் ஜாதகத்தில் இங்கே புதன் கணவனை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பெற்ற நிலையில் 1 டிகிரியில் சுக்கிரனோடு இணைந்து 10 டிகிரிக்குள் இருக்கின்ற குருவின் பார்வையில், வலுத்த குருவின் பார்வையில் இருக்கிறார். இவருடைய கணவர் மிகப்பெரிய ஒரு உயர்நிலை தலைவர். அப்படியானால் இவருக்கும் அந்த மறைமுகமான அதிகாரங்கள் இருந்திருக்க வேண்டும் இல்லையா. இங்கே புதனுக்கு கூடுதல் குருவின் பார்வை, சுக்கிரனின் தொடர்பு, இவைகள் இருந்துவிட்டாலே எல்லோருடைய வாழ்க்கை துணையும் இந்த மாதிரியான உயர்நிலையில் இருக்கிறதா. சென்ற IAS அதிகாரியுடைய கணவரின் ஜாதகத்தில் உச்சம் என்கின்ற உயர்நிலையாவது இருந்ததே, இங்கே அது இல்லையே, எல்லோருக்கும் இது போன்ற தன்மைகள் இருக்கும் இல்லையா, அப்ப அனைவருக்குமே இது போன்ற கணவனோ மனைவியோ அமைவதில்லையே என்கின்ற ஒரு கேள்விக்கு இங்கே மறுபடியும் உற்று இந்த ஜாதகத்தை பார்க்க போவோமேயானால், பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற, இன்னும் 1 நாள் கடந்தால் பௌர்ணமி என்கின்ற நிலையில் இருக்கின்ற சந்திரனுக்கு 8 புதனும் சுக்கரனும் சந்திர அதியோக அமைப்பிலும் இருக்கிறார்கள். ஆகவே ஒட்டக்கூத்தன் பாடலுக்கு இரட்டை தாழ்பால் என்பதைப் போல ஏற்கனவே பங்கமற்றிருக்கின்ற நண்பர்களோடு இணைந்திருக்கின்ற, ஒருபுறம் தனக்கு மிகவும் பிடித்த முதன்மை நண்பரான சூரியன், இன்னொரு புறம் ஆத்ம நண்பரான சுக்கிரனுடன் மிக நெருங்கிய நிலையில் சொந்த வீட்டில் வலுப்பெற்று அமர்ந்திருக்கின்ற புதன்,
குருவின் பார்வையிலும் 10 டிகிரி பார்வைக்குள்ளும் வலுத்த குரு ஆட்சி பெற்ற மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கின்ற திக்பலத்தில் இருக்கின்ற ஆட்சியும் மூலத்திரிகோண அமைப்பும் பெற்று திக்பலத்தோடு இருக்கின்ற பங்கமற்ற குருவின் பார்வையை பெற்றிருக்கிற புதன் கூடுதல் வலுவாக பௌர்ணமியை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சந்திரனின் அதியோக அமைப்பிலும் இருப்பதால் இந்த மாதரசியின் கணவர் மிகப்பெரிய உயர்நிலையில் இருந்தார். சரி, இங்கே மறைமுக அதிகாரம். கணவர் ஒரு உயர்நிலை அமைப்பில் இருக்கிறார் என்றாலே மனைவிக்கு ஒரு மறைமுகமான ஒரு அதிகாரம் வந்து விடுகிறது இல்லையா? விரும்பியோ விரும்பாவிட்டாலோ அதை செய்து கொடுங்கள், இதை செய்து கொடுங்கள் அப்படின்னு நம்முடைய தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கென்று ஒரு விதமான வளையம் உருவாகிவிடும் இல்லையா? அந்த அமைப்பைத்தானே நான் மறைமுகமான அதிகாரம் என்று சொல்கிறேன். இங்கே பார்த்தால் சிம்மாதிபதியும் சிம்மமும் சுபத்துவமாகவே இருக்கிறார்கள். சிம்மத்தில் செவ்வாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய மறைமுக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய 10 ஆம் இடத்தோடு இங்கே சிம்மமோ சிம்மாதிபதியோ தொடர்பு கொண்டிருந்தால் அது வேறு விதமான நேரடியான அதிகாரத்தை கொடுத்துவிடும். ராசி லக்னத்திற்கு சூரியன், ராசி லக்னத்திற்கு 10 ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ளும்போது ஒருவருக்கு நேரடியான அதிகாரத்தை கொடுக்கிறார். இங்கே சூரியன் ராசிக்கு 8 ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல வந்து நேரடியான அதிகாரத்திற்கு அமைப்பில்லாமல் போயிற்று. ஆயினும் மறைமுகமான அதிகாரம் இன்னாருடைய மனைவி என்பதன் மூலமாக அனைத்தையும் கட்டளையிடக்கூடிய ஒரு தன்மையை இங்கே சிம்மாதிபதியாகிய சூரியனையும் சிம்மத்தையும் பார்த்த குரு இவருக்கு தன்னுடைய வாழ்நாளில் செய்தார். ஆகவே நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகின்ற எந்த ஒரு விதியும், இப்போ இதை வந்து தெரிந்த ஜாதகங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து இது பண்ணுறோம், உங்களுக்கே உங்களுடைய அமைப்புகளில் உங்களுடைய சுற்றுப்புறங்கள் அளவில் தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்க போவோமேயானால் இது போன்ற 7ஆம் பாவகம் ஒரு மனிதனுடைய எந்த பாவகம் வலுத்திருக்கிறதோ அந்த பாவகத்தின் மூலமான நன்மைகள் அவருக்கு நடக்கும். எந்த பாவகம் பலவீனமாக பாவத்துவமாக இருக்கிறதோ அந்த பாவகத்தின் மூலமாக அவருக்கு தீமைகள் இருக்கும் என்பது ஒரு தெளிவான ஒரு விதியாக ஒரு கண்முன்னே அறிகின்ற ஒரு சில நிலையாக இருக்கும். ஆகவே 7ஆம் பாவகம் வலுத்திருப்பதன் மூலமாக இந்த இதை வந்து இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மற்ற பாவகங்களுடைய தொடர், இது மாதிரி ஒரு உதாரண ஜாதகங்களை விளக்கி மற்ற பாவகங்களை பற்றி சொல்லலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.